அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். உடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. அற்புதம் செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதர் இயேசு டிவி ஊழியத்தின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். ஆண்டவர் 10 மாதங்கள் நம்மை அழகாக ஆண்டவர் நடத்தி இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மை ஆசீர்வதிக்கிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லியபடியே. நம்முடைய பிதாக்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆண்டவர் முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு ஒரு கோலும் கையுமாக போனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதைத்தான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அவர் சொல்லியபடியே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 11வது மாதத்தில் நீங்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஐயோ என் வாழ்க்கையில் வருமானம் இல்லை, ஐயோ என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என் வியாபாரம் முன்னேற்றம் இல்லை, நான் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, யார் எனக்கு நன்மை காட்டுவா என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களோ, இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். 1, 10 அல்ல, 1000 மடங்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 11வது மாதத்தில் உபாகமம் 11:11 இப்படி சொல்லுகிறது, அதை வாசிக்கலாமா? நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்கிற போகிற தேசம், மலைகளும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் பள்ளத்தாக்குகளுமான தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். பாருங்கள், அப்போ ஆண்டவர் ஒரு தேசத்தையே ப்ராமிஸ் பண்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், உங்களுக்கு ஒரு தேசத்தை தருவேன், அது சாதாரணமான தேசம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆமென். ஒன்றுமில்லாத அவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாரானால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் இந்த 11வது மாதத்தில் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் உங்களை, அப்ப இன்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை
இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வசனங்கள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே, இந்த அற்புதர் இயேசு டிவி ஊழியத்தின் மூலியமாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேசுகிறது, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நீ பார்ப்பாய், நீ காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்த ஒரு சகோதரனுடைய சாட்சியை நாம் வாசிக்கலாமா? சண்முகம் என்கிற ஒரு ஐயா கள்ளக்குறிச்சியிலிருந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் இந்த டிவி மூலமாய் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று அவர்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எனக்காக ஜெபியுங்கள், ஒரு இடம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெப குறிப்பு கொடுத்தார்கள். அதே போலவே நாமும் ஜெப லீடர்களும் ஜெபித்த போது அவர்கள் இப்பொழுது ஒரு சொந்த இடத்தை வாங்கி இருக்கிறோம் என்று சாட்சி கடிதம் நமக்கு எழுதி இருக்கிறார். பாருங்கள், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் பாருங்கள், அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். யோசுவா 1:5 வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க ஒருவேளை உன் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உனக்கு உதவி செய்யாமல் உனக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம், நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டு தூரமாய் போயிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வா, யார் என் கஷ்டத்தை போக்குவா, யார் என்னை ஆசீர்வதிப்பா என்று சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு கூட கவலையோடு கூட நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவரை நம்பினவர்களை ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உன் தொழிலை கைவிட மாட்டார், உன் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கைவிட மாட்டார். உனக்கு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நீ எதை விரும்பி ஆசீர்வாதத்தை தாரும் என்று கடவுளிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28:11 இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை. பாருங்கள், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன்னுடைய மிருக ஜீவனின் பலனையும், உன் நிலத்தின் கனியிலும், உன் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடும். பரிபூரணமாய் ஆண்டவர் தருவாராம். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. பிள்ளை பாக்கியம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒடிந்து போயிருக்கிறையோ சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பு. உன் வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இயேசுவே எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாரும் என்று நீ கேட்பாயானால் நிச்சயம் உனக்கு ஆண்டவர் தருவார். அடுத்தது பாருங்கள், மிருக ஜீவன்கள், அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம், நீ என்ன வேலை செய்யற, ஒரு வியாபாரம் செய்யறியா, ஒரு கடை வைத்திருக்கிறியா, அல்லது நீ ஒரு பிசினஸ் செய்யறியா, எதை நீ செய்கிறாயோ உண்மையாய் நீ செய்வாயானால் கடவுள் உன்னை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர், அவர் உயிருள்ளவராகவே அவர் இன்றைக்கும், அவர் ஜீவனுள்ளவராகவே அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பரிபூரணமான நன்மைகளை ஆண்டவர் தருவாராம். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவையெல்லாம் அவர் மாற்றி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஆண்டவர் தருவார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? உபாகமத்தின் புஸ்தகம் 11:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூற வேண்டும். உன்னை அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? உன் முழு இருதயத்தோடும் நீ ஆத்மாவோடும் சரீரத்தோடும் நீ அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். நான் அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது பண்ண வேண்டுமா? ஒன்று செய்,
உன் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, அந்த ஆலயத்திற்கு நீ போய் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை ஆராதிப்பாயானால், பணிந்து கொள்வாயானால், அவரை நோக்கி பார்த்து இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பாயானால், நிச்சயம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நானும் என் மனைவியும் இப்பொழுது உனக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதா, ஆசீர்வாதம் இல்லை என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவருடைய வியாபாரங்களையும் அவருடைய தொழில்களையும் அவர்கள் கையிட்டு செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீரா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். தொழில் முடங்கிவிட்டதே, வியாபாரம் இல்லையே, நஷ்டத்தின் மேல் நஷ்டம் என்று சொல்லி கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற சகோதரர்களை கர்த்தர் தொட்டு ஒரு வாழ்வை கொடுக்கும்படி, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, அவர் மேல் இருக்கிற அவருடைய வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டங்கள் மாறுவதாக ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுப்பீராக ராஜா. வெள்ளி சூனியத்தினாலும் ஏவலினாலும் மாந்திரிக கட்டுகளினாலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கெடுக்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். அவர்களை கனப்படுத்தும், அவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, அவருடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புங்க, அவருடைய பிசினஸை கட்டி எழுப்புங்க. இந்த ஆசீர்வாதத்துடைய வார்த்தை அவர்களை தொட்டு குணமாக்கட்டும் ராஜா. சகல வியாதிகளும் நீங்கட்டும் ராஜா. பூரண சுகத்தையும் பூரண ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தாரும் தகம். அவர்கள் உம்மை நோக்கி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் உம்முடைய ஆலயத்தில் போய் பணிந்து உம்மை ஆராதிக்கிற கிருபை தார். ஆராதனின் ஆசீர்வாதத்தை தருவீரா. நீர் அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களோடு கூட கீழே இருக்கிற தொலைபேசியின் மூலியமாய் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கடிதங்களை எழுதுங்கள். உங்களுக்காக ஜெப வீரர் இருக்கிறார்கள், ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப உதவிகள், சாட்சி கடிதங்கள், காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காண தவறாதீர்கள் அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சி, முதல் புதன் மற்றும் மூன்றாவது புதன் காலை 8:30 மணிக்கு. இன்றே டிவி ஊழிய பங்காளராய் இணைந்து நீங்களும் ஊழியம் செய்யலாமே, ஊழியத்தை தாங்கலாமே. உங்களுக்காக நாங்கள் செபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். 100 லீடர்கள் இணைந்து உங்களுக்காக பாரத்துடன் புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. உங்கள் தேவைக்காக உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், மகாபலிபுரம் ஏஜி சபை, No. 69 ECR ரோடு, பூஞ்சேரி, மகாபலிபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம், 603104.